இந்தியா யமகா தொழிற்சாலையில் சமீபத்தில் 3ஆம் தேதி அன்று ஒரு தேர்தல் நடந்திருக்கிறது. ஒரு தொழிற்சாலைக்குள் தொழிலாளர்கள் தாங்கள் விரும்பி உருவாக்குகிற ஒரு தொழிற்சங்கத்தோடு நிர்வாகம் அந்த தொழிற்சாலை நடத்துவதற்கு, உற்பத்தியை எடுப்பதற்கு அந்த அமைப்புகளோடு எந்த அளவிற்கு அவர்கள் புரிந்து கொண்டு சுமூகமாக தங்கள் உறவை பராமரிக்கிறார்களோ அதை பொறுத்து தான் தொழிற்சாலையுடைய வளர்ச்சி என்பது இருக்கும். பொதுவாக பன்னாட்டு கம்பெனிகளில் தொழிலாளர்கள் தேவை. தொழிலாளர்கள் தங்கள் விருப்பப்படி அவருடைய உற்பத்தியை எடுக்க முடியும், அவர்களை வேலையை வாங்க முடியும். யாரும் எதுவும் தடை சொல்லக்கூடாது, சட்டம் இதில் குறுக்க வரக்கூடாது, கவர்மெண்ட் தலையிடக்கூடாது. தொழிலாளர்களுக்கே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு எந்த உரிமையும் அனுமதி கிடையாது. சட்டத்தை ஏமாற்றுவதற்கு அல்லது நாட்டை ஏமாற்றுவதற்கு பணிக்குழு என்ற பெயரில் ஒரு குழுவை நிறுவனமே உருவாக்கி, நாங்கள் எல்லாம் ஜனநாயகப்படி தான் எல்லாவற்றையும் நாங்கள் இந்த ஆலைக்குள் பராமரிக்கிறோம், அனைத்து கருத்துக்களும் மதிக்கப்படுகிறது என்பதற்காக ஒரு நிர்வாக ஏற்பாட்டின் அடிப்படையில் சில அமைப்புகள் இருக்கிறதே தவிர தொழிற்சங்கத்தை அவர் ஒத்துக்கொள்வதில்லை. இந்த பின்னணியில் தான் தொழிலாளர்கள் கடுமையாக வேலை வாங்கப்படுவது, குறைந்த சம்பளத்தில் அவருடைய வேலைக்கு சம்பந்தமில்லாமல் சம்பளத்தை வழங்குவது, விடுமுறை வழங்க மறுப்பது, தொழிற்சாலைக்குள்ளே வந்து அவர்களுடைய அமைதியற்ற ஒரு சூழலை தொழிலாளர்களுக்கு உருவாக்குற போது ஒரு கட்டத்தில் அது பெரும் கிளர்ச்சியாக போராட்டங்களாக தன்னெழுச்சியாக வெடிக்கிறது, அல்லது சங்கம் வைப்பதை நோக்கி தொழிலாளர்கள் தள்ளப்படுகிறார்கள். இப்படி சங்கம் தேவை என்கிற அவசியத்தின் அடிப்படையில் தான் வந்து யமகா தொழிற்சாலைக்குள்ளே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே சங்கத்தை அமைப்புக்கு தொழிலாளர்கள் முயற்சித்தார்கள். ஜப்பான் நிர்வாகம் சங்கமா அப்படின்னா அவங்களால் அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக சிஐடி சங்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் சிஐடியை பொறுத்தவரையிலும் நிறுவனத்தினுடைய சட்டத்துக்கு எதிரான எந்த காரியத்தையும் சிஐடி அனுமதிக்காது என்பது அவர்களுக்கு தெரியும். அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றாற்போல் சமரசத்துக்கு அது உட்படாது. தொழிலாளர் நலனுக்காக உறுதியாக நிற்கக்கூடிய சங்கம் என்கிற காரணத்தினால் சிஐடி ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற நிலைப்பாட்டிலிருந்து அந்த சங்கத்தை அமைக்க முற்பட்ட 2 தொழிலாளர்களை சங்க நிர்வாகிகளை உடனடியாக டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதாவது எந்த விசாரணையும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, எதுக்காக டிஸ்மிஷனே கிடையாது. நாளிலேருந்து நீங்கள் வராதிங்க, காரணம் என்ன, நீ யூனியன் ஃபார்ம் பண்ணிட்டுல அவங்ககிட்ட போய் வேலை வாங்கிக்கோ. இப்படி 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து தொழிலாளர்கள், 800க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அந்த போராட்டத்தில் தங்கள் சங்கத்தை உரிமையை நிலைநாட்டுவதற்காக சங்கத்துக்கு அமைப்பதற்கு முன்ன நின்ன அந்த தலைவர்களை டிஸ்மிஸ் செய்தது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உடனடியாக ஸ்ட்ரைக்குக்கு போனாங்க. டிஸ்மிஸ் ஆன அடுத்த அரை மணி நேரத்திலேயே மொத்த தொழிலாளிகளும் ஆலைக்குள் அமர்ந்தார்கள். அந்த போராட்டம் 55 நாட்களுக்கு மேலாக நடைபெற்றது. கலெக்டர் தலையிட்டாங்க, அரசாங்கம் தலையிட்டது, காவல்துறை, அரசாங்கத்தின் அத்தனை இலாக்காக்களும், நீதிமன்றம், யார் தலையிட்டும் நிறுவனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு வழி இல்லாமல் அந்த போராட்டம் உறுதியாக நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய சிறப்பம்சம் என்னென்னா, சம்பளத்துக்காக நடந்த ஸ்ட்ரைக் கிடையாது, அல்லது யார் ஒருவரும் இந்த ஸ்ட்ரைக்கால் 1 ரூபாய் கூட பலன் பெற முடியாது என்று அந்த தொழிலாளிகளுக்கு தெரியும். இருந்தாலும் உறுதியாக அந்த போராட்டத்தை நடத்தியதற்கு காரணம், ஒரு நீண்டகால அமைதி மனிதர்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த அமைப்பே சிதைக்கப்படும் என்று சொன்னால் அங்கு நிம்மதி இருக்காது என்கிற காரணத்தினால்தான் தொழிலாளர்கள் சங்கம் என்கிற அடிப்படையான அந்த உரிமைக்காக 2 மாத கால சம்பளத்தை இழந்தார்கள். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் அந்த ஸ்ட்ரைக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 55,000 to 60,000 ரூபாய் மிகப்பெரிய அளவுக்கு சம்பள இழப்பு ஏற்பட்டது. இது வந்து நிர்வாகம் வந்து அந்த பணத்துக்கு வந்து 12% அவங்க வந்து வருங்கால வைப்பு நிதி கட்டணும். இப்போ அதுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 8% இன்ட்ரெஸ்ட்டு, இவை முழுவதுமே இழந்து தான் அந்த தொழிலாளிகள் அந்த சங்கத்தை உருவாக்கினார்கள். வேறு வழி இல்லாமல் நிறுவனம் வேலைநிறுத்தத்தின் முன்னால் பணிந்தது, சங்கத்தை அங்கீகரித்தார்கள். அந்த சங்கம் இந்தியா யமகா மோட்டார் தொழிலாளர் சங்கம். இந்த சங்கத்தை மீண்டும் இல்லாமல் ஆக்குவதற்கு நிறுவனம் தொடர்ச்சியாக அவங்க வந்து முயற்சி எடுத்தாங்க. சங்கத்துக்கு பொறுப்பு வந்த தலைவர்களை, அவங்க வேலை செய்யாமலேயே நீங்கள் வந்து சம்பளம் வாங்கிக்கலாம், நீங்களே தொழிற்சாலை நடத்தலாம் என்கிற மாதிரிலாம் வந்து நிர்வாகம் செய்ய வேண்டிய அதிகாரத்தை தொழிலாளருடைய தலைவர் கையில் கொடுத்தாங்க. இதில் மதிமழங்கி நிறுவனத்தினுடைய ஆசைகளுக்கு பலிகடான சங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்கள் தொழிலாளர்களுக்கு எதிராக மாறினார்கள். சங்கத்தினுடைய எல்லா கோட்பாட்டிலும் கைவிட்டார்கள். அதாவது சிஐடி தேவையில்லை, சங்கத்தினுடைய வருடாந்திர தொழிலாளருடைய உரிமைகள் கருத்து கேட்பது கூடாது, தொழிற்சாலைக்குள்ளே வந்து அவர்கள் விடுமுறை வேண்டுமா, எல்லாவற்றையும் இவர்களை தீர்மானிப்பார்கள். இன்னொரு நிர்வாகமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மாறிய காரணத்தினால் தொழிலாளர்கள் அவர்களை புறக்கணித்தார்கள். அது வந்து ஒரு தொழிற்சங்கத்தை எப்படி தப்பாக நடத்தக்கூடாது என்பதற்கு, தப்பாக நடத்தினா தொழிலாளிகள் விடமாட்டாங்க என்பதற்கும் யமகா தொழிற்சங்கம் ஒரு முன்னுதாரணமாக அதில் அமைந்தது. அந்த தலைவர்களை பேரவை கூட்டி தொழிலாளர்கள் நிராகரித்தார்கள், புதிய தலைமை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் புறக்கணிக்கப்பட்ட அந்த வெளியேற்றப்பட்ட அந்த தலைவர்கள் தங்களுக்கென்று ஒரு சங்கத்தை உருவாக்கி நிர்வாகம்
அவங்களுடைய சலுகைகளை கொடுத்து ஒரு 200 பேரை வந்து, அதாவது வந்து நீங்கள் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், உங்களுக்கு சம்பளம் வந்துடும், கூடுதலான பணங்கள் வரும், இவையெல்லாம் கொடுத்த காரணத்தினால் ஒரு சங்கத்தையே வந்து அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க. இந்த சங்க தலைமையை வந்து நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளலை. ஏற்கனவே தொழிலாளர்களால் 600 தொழிலாளர்களால் சங்கத்தின் பேரால் தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அங்கீகரிக்கப்பட்ட சங்கத்தை தூக்கி எறிந்துவிட்டு புதிதாக ஒரு சங்கத்தை 7 நாளில் பதிவு செய்தது தமிழ்நாடு அரசாங்கம். அந்த சங்கத்தோடு ஒரு ஒப்பந்தத்தையும் போடுறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே, 3 ஆண்டு கால ஊதிய உடன்பாடு. பெரும்பான்மை தொழிலாளர்கள் இந்த இருசக்கர வாகனத்தை எப்படி எவ்வளவு உற்பத்தி செய்ய வேண்டும் என்பது உட்பட அவர்கள் விருப்பம் இல்லாமலேயே ஒரு சிறுபான்மை குழுவோடு ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அதை அந்த தொழிலாளிகள் ஏற்றுக்கலை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, இதுதான் பெரும்பான்மை சங்கம் என்று நிர்வாகம் அடம்பிடித்தது. அதாவது போர்க்குணமிக்க சங்கத்தை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்கிற முறையில் தான் நிர்வாகம் அதில் முடிவெடுத்தாங்க. இந்த பின்னணியில் தான் தொழிலாளர்கள் எங்கள் மீது ஒப்பந்தம் திணிக்கப்படுகிறது, உற்பத்தியை பற்றி எங்களோட கருத்து கேட்பது கிடையாது, எங்கள் உரிமைகளெல்லாம் மறுக்கப்படுகிற போது தொழிலாளர்களுக்கு எதிராக 350 மேற்பட்ட தொழிலாளர்கள் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. பொய் வழக்குகள், பனிஷ்மெண்ட்டு, சம்பள உயர்வு கிடையாது, போனஸ் கிடையாது, கம்பெனிக்கு உள்ளேயே தனக்கு தெரியாத பயிற்சியற்ற வேலையில் வந்து இடமாற்றம் செய்கிறது, பெண் தொழிலாளிகளை வந்து அவங்க வழக்கமாக வந்து பஸ்ஸில் ஏற்றின்னு போகிற அந்த ஏரியாவில் வந்து இன்னொரு ஏரியாவில் திரும்பி விட்டுட்டு நடுராத்திரியில் நீங்கள் நடந்து போகணுன்னு சொல்கிறது. இதுக்கெல்லாம் என்ன நோக்கம்னா, நீங்கள் எல்லாரும் அந்த சிஐடி விட்டு வெளியே வரணும், நிர்வாகம் துவக்கியிருக்கிற சங்கத்தில் நீங்கள் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30,000 ரூபா சம்பள உயர்வு கிடைக்கும், அது இல்லாமல் வந்து அரியர் தொகை ஒரு 1,00,000 ரூபா மேலே கிடைக்கும், இது இல்லாமல் எதிர்காலத்தில் வந்து பல பணப்பயன்களை உங்களுக்கு நாங்கள் தருவோம் என்றெல்லாம் ஆசை காட்டினார்கள். ஆனால் அந்த தொழிலாளிகள் இப்படிப்பட்ட எந்த விதமான அதீத பண ஆசைகளுக்கு ஆட்படவில்லை, தொழிலாளர்கள் பழிவாங்களுக்கு அச்சப்படவில்லை, சிரமங்களை ஏற்றுக்கொண்டார்கள், மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 11 நாள் அந்த நடத்தின அந்த வேலை நிறுத்தத்தில் வெறும் வெட்ட வெளியில் எந்த விதமான போர்வையும் கிடையாது, கடுமையான குளிர் அந்த நேரத்தில். இதையெல்லாம் தாண்டி இந்த ஸ்ட்ரைக்கை உடைக்கிறதுக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போனாங்க மேனேஜ்மெண்ட்டு. நீதிமன்றம் இந்த தொழிலாளிகளை வேலை நிறுத்தத்தை உடைக்கவோ வெளியேற்றவோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஒரு நிலைப்பாடு எடுத்தார்கள். அங்கேயும் நம்முடைய தொழிலாளர் சார்பான வலுவான வாதங்கள் மூலமாக தொழிலாளருடைய வேலைநிறுத்தம் பாதுகாக்கப்பட்டது. தொழிலாளர் துறை இந்த வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு பெரிய அளவுக்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. மாறாக ஒன்றுபட்ட இந்த போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாமல் நிர்வாகம்தான் பணிந்தது. பணிந்த நிலையில் அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா, சரிங்க நான் வந்து எலெக்ஷன் வேணும்னு நம்ம கேட்டபோது அவங்க ஒத்துக்கினாங்க. நீங்கள் வந்து 2 சங்கம் இருக்குதுல, அதான் பெரும்பான்மைங்கிறது. பெரும்பான்மைங்கிறது எப்படி நீங்கள் வந்து அதை வந்து முடிவு பண்ணீங்க, என்ன தேர்தல் நடத்துனீங்களா, ஆவணங்களை பார்த்தீங்களா, சரி ஆவணங்களை கொண்டு வாங்கினாங்க. 2 சங்கமும் ஆவணங்களை கொடுத்தோம். கொடுத்ததில் பெரும்பான்மை தொழிலாளர்கள் சிஐடியில் இருக்கிறார்கள், 600 மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று ஆவண ரீதியாக நிரூபிக்கப்பட்ட பின்னரும் கூட தமிழக அரசாங்கத்தின் தொழிலாளர் துறை சிறுபான்மை சங்கத்தை பெரும்பான்மை என்று சொல்லாமலேயே அந்த வழக்கை அப்படியே கிடப்பில் போட்டார்கள். 6 மாத காலமாக வேறு வழி இல்லாமல் தான் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை ஒட்டி ஒரு அட்வைஸ் வந்த நிலையில் தேர்தல் நடத்துவதற்கு நிர்வாகமும் ஒத்துக்கொண்டது. ஒத்துக்குன்னு அந்த தேர்தல் நடத்த மாட்டேன்ட்டாங்க. திரும்ப 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 ஜனவரி மாதம் நடத்த வேண்டிய தேர்தல் மீண்டும் 1 மாத காலம் மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. தேர்தலே தேவையில்லை, ஒப்பந்தம் தான் முடிஞ்சு போச்சே. அப்போ என்ன வருதுன்னு சொன்னாக்க, ப்ரொடக்ஷன் அவங்க நினச்ச மாதிரி வரல. அப்போ நிறுவனத்துக்கு என்ன ஒரு தலைவலினா, 2 தொழிற்சங்கம், 2 குழுக்கள், 1 குறிப்பிட்ட பிரிவினருக்கு வந்து சம்பள உயர்வு அதிகம், போனஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இன்னொரு குறிப்பிட்ட பிரிவு எதுவுமே கிடைக்காது என்கிற ஒரு ஆலைக்குள் 2 விதமாக தொழிலாளர்கள் பிரிக்கப்பட்டதனுடைய விளைவு, தொழில் அமைதியற்ற நிலைமை வந்து நிறுவனத்தை நடத்த முடியாத நிலைக்கு யமகா தொழிற்சாலை தள்ளப்பட்டது. இது மாதிரி பல ஆலைகளில் இப்படி தான் பிரச்சனை இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு என்கிற போது அந்த நிறுவனமே தன் சொந்த அனுபவத்திலிருந்து, நாங்கள் செய்தது தவறு, நாங்கள் ஒரு போட்டி சங்கத்தை உருவாக்கியதன் மூலமாக எங்களால் தொழிற்சாலையில் அமைதியற்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம், உற்பத்தி எடுக்க முடியவில்லை, தொழிலாளர் மத்தியில் ஒரு அமைதியற்ற நிலைமை நீடிக்கிறது, இதற்கு தீர்வு பெரும்பான்மை தொழிலாளருடைய கருத்துக்களை கேட்டு அந்த ஜனநாயகத்தன்மையை அனுமதிப்பதன் மூலமாகத்தான் தொழிற்சாலைக்குள் ஒரு அமைதியை கொண்டு வர முடியும் என்கிற சிஐடியு சொன்ன அந்த கருத்தை நாங்களும் ஏற்கிறோம் என்று நிறுவனமும் தொழிற்சங்கமும், இன்னும் சொல்லப்பட நிறுவனமும் கேட்டுக்கொண்டு நடந்த முதல் தொழிற்சங்க அங்கீகார ரகசிய தேர்தல். இன்றைக்கி வந்து சங்கத்தை பதிவு செய்து கொள்ளலாம், ஆனால் அந்த சங்கத்தை அங்கீகரிக்க வேண்டும் என்று சட்டம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தோடு நான் பேசணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சங்கம் வச்சுக்கிறீங்க, பெரும்பான்மை அந்த நாங்கள் வச்சு தான் சட்டம், நாங்கள் தான் நிறுவனத்தை நடத்துகிறோம் என்று தான் எல்லா பன்னாட்டு ஆலைகளும் சொல்கிறார்கள். உலக அளவில் யமகாவினுடைய அவருடைய குடும்பத்திலேயே உலகத்தில் எல்லா நாடுகளிலும் யமகா இருக்கிறது. இந்தியாவிலே கூட டெல்லியில் அவருடைய ஆலையிலே சங்கம் இருக்கிறது. எல்லாமே நிறுவனம் உருவாக்கியிருக்கிற சங்கங்கள் தான். இங்கே மட்டும்தான் பன்னாட்டு ஆலைகளில் இரகசிய வாக்கெடுப்பின் மூலமாக தொழிற்சங்கத்தை நாம் தேர்வு செய்வது என்கிற அந்த நடைமுறை வெற்றி அடைந்திருக்கிறது. இப்போ என்ன நிறுவனம் ஆயிருக்குன்னு சொன்னாக்க, பெரும்பான்மை தொழிலாளர்கள் இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியில் அவங்க வந்து சிஐடியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. ஏறக்குறைய 95% தொழிலாளர்கள் சிஐடியை தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, முதல்ல அருவா சுற்றி
எடுத்துக்க மாட்டோம், சிஐடியோ நாங்கள் வந்து உள்ளே விட மாட்டோம், வேணும்னா நீங்கள் வந்து ஒரு பொது சங்கம் மாதிரி வேணால் வாங்க, வெறும் இந்தியா யமகா தொழிலாளர் சங்கம் என்ற பேரில் போட்டி போடுங்க என்றெல்லாம் நிபந்தனை விதித்தார்கள். சங்கத்தின் சார்பாக தொழிலாளி மட்டுமே தலைவர்களாக இருக்க வேண்டும், வெளியிலிருந்து யாரும் வரக்கூடாது. ஏற்கனவே தொழிலாளர்களே தலைவர்களாக கொடுத்த போதுதான் தொழிலாளர்களை பலிகடா ஆக்கியது இந்த நிர்வாகம். அதே மாதிரி மீண்டும் ஒரு வாய்ப்பை அவர்கள் எதிர்பார்த்தார்கள், அதற்கு அந்த தொழிலாளிகளே ஒத்துக்கொள்ளவில்லை. தொழிலாளிகள் எங்களுக்கு தலைமை சிஐடியூ தான், ஒரு அகில இந்திய அங்கீகரிக்கப்பட்ட மத்திய தொழிற்சங்கம் தான், அந்த சிம்பலோடு தான் நாங்கள் இருப்போம், நாங்கள் எங்கள் பக்கத்துக்கான தலைவர் யார் என்பதை நாங்களே தீர்மானிப்போம் என்று உறுதியாக அந்த பேரவை தீர்மானித்தது. அதில் உறுதியாக அந்த தொழிலாளிகள் இருந்தார்கள். இந்த பின்னணியில் தான் நிர்வாகம் வேறு வழியே இல்லாமல் சிஐடி என்கிற அந்த லோகோவோடு மத்திய தொழிற்சங்க இணைப்போடு வெளியிலிருந்து அதனுடைய தலைவர் சவுந்தரராஜன் என்கிற முறையில் தேர்தல் நடத்தப்பட்டது. சிஐடியூவா அல்லது நிர்வாகம் உருவாக்கிய சுதந்திர இந்தியா யமகா தொழிலாளர் சங்கமா என்கிற இரண்டுக்குமான தேர்தலில் தொழிலாளர்கள் அரசியல் ரீதியாகவும் மத்திய தொழிற்சங்கத்தை சிஐடியூக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது வந்து ஹூண்டாயில் இந்த பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி வந்து பல்வேறு ஆலைகளில் வந்து இது போன்ற ஒரு இரகசிய வாக்கெடுப்பு தேவை என்கிற சிஐடியூ அகில இந்திய அளவில் இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இந்த பின்னணியில் வேலை நேரம் வந்து நீங்கள் வந்து எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், 8 மணி நேரம் என்பதெல்லாம் தேவையில்லை, இது போன்ற எண்ணற்ற புதிய தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் வந்து கொண்டிருக்கிற பின்னணியில் தொழிற்சங்க அமைப்புகள் வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நலன் பாதுகாக்கப்படும் என்பதற்கு, அதில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கமாக ஒரு ஆலைக்குள் இருக்கிற போது தான் தொழிலாளருடைய கூட்டு பேர உரிமை வலுப்படும் என்கிற முறையிலும், அது ஜனநாயகத் தன்மையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதனை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தின் மூலமாக கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான உண்மை. ஒருவேளை எந்த தொழிற்சாலையிலும் இப்படி தொழிலாளர் பிரச்சனைகள் தொழிற்சங்க பிரச்சனை வரும் என்று சொன்னால் யமகாவின் 4 ஆண்டுகால முன்முயற்சிகள், அதனுடைய போராட்டங்கள், அதில் மேற்கொள்ளப்பட்ட அறிவுரைகள், நீதிமன்ற தீர்ப்புகள், இப்போது நடந்திருக்கிற ரகசிய வாக்கெடுப்பு உட்பட ஒரு மிகப்பெரிய ஆவணமாக நமக்கு வந்து கண் முன்னாடி இன்றைக்கு விரிந்திருக்கிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் யமகாவினுடைய போராட்டங்கள் நமக்கு பலன் தரும் என்கிற முறையில் எந்தெந்த காலகட்டத்தில் அரசு தொழிலாளர் கோரிக்கைகளை புறக்கணித்திருக்கிறதோ, எந்தெந்த பகுதிகளில் நீதிமன்றத்தினுடைய ஆலோசனைகளை தமிழக அரசும் நிறுவனங்களும் புறக்கணித்திருக்கிறார்களோ, அந்த இடங்களில் தொழில் அமைதி நிலவவில்லை என்பதும், எங்கே தொழிலாளருடைய பெரும்பான்மை கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் இன்றைக்கு தொழில் அமைதியும் உற்பத்தியும் சேர்ந்தே உருவாக்க முடியும் என்பதை யமகாவில் இப்போது நாம் கண்கொண்டிருக்கிற காட்சி என்பதுதான் இந்த யமகா தேர்தல் மூலமாக இந்திய தொழிலாளி வர்க்கத்துக்கு கிடைத்திருக்கக்கூடிய மகத்தான செய்தி.